இன்றைக்கி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் மக்கள் மற்றபடி பணக்காரங்க அவங்க கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறது? ஏன்னா நம்ம அஞ்சு பணக்காரங்க கூட இருந்தால் நம்ம ஆறாவது பணக்காரங்க, அஞ்சு பிச்சைக்காரங்க கூட இருந்தால் நம்மளும் அதே மாதிரி இருக்குது. காவாலி அவங்கவுங்க இருக்குமோ அப்படி தான். போர் மக்கள் எல்லோரும் போர் மக்கள் கூடயே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இது கிடையாது. சரி, நம்ம ரிச் மக்கள்கிட்ட போனால் நம்மளும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளை லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட எப்படி கனெக்ட் பண்ணுது, இவங்ககிட்ட எப்படி போகிறது நமக்கு தெரியாது. அந்த ஒரு டி கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த கோடு எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம. சரி, ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிச் மக்கள் நம்மளை பிடிக்கிற மாதிரி நம்ம டாப்புக்கு போகிற இதெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கணும். ஸோ கெட்டிங் டாப்புன்னு போடுங்க ஃபஸ்ட்டு. நம்மளை நாமே டாப்புக்கு போயிட்டே இருக்கணும், நம்மளை டெவலப் பண்ணணும், படிக்கணும், அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும், பணத்தில் சக்ஸஸ் ஆகணும், மக்கள்கிட்ட சக்ஸஸ் ஆகணும், இப்படி நம்ம ஏறிக்கிட்டே போகணும். சரியா, ஃபஸ்ட்டு கெட்டிங் டாப் போட்டிருங்க. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அங்கே எங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, அவரை நமக்கு தெரியுமா, இவரை நமக்கு தெரியும் அப்படின்னு. இப்போது நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறதுக்கும் சொந்தக்காரன் பழகுறதுக்கும் இப்போ நான் சொந்தக்காரன் வீட்டுக்கு பழகிறதுக்கு பயங்கர வித்தியாசம். ஏ வாப்பா வா, நல்லா இருக்கியா, ஐயா ஐயா இவன் என்ன போடு அப்படின்னு. ஓ, பார்த்துட்டு தான் இருக்கியா, ஒரு தடவை லைக்கு கமெண்ட்லாம் சொன்னது இல்லை, அதெல்லாம் தெரியாது, பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நம் அந்த பெரிய பெரிய ஆட்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கணும். சரியா, அந்த பாயிண்டில் இருங்க. எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் வந்து மாறுறது இதெல்லாம் பண்ணுறது என்னென்னா, ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பப்ளிக்லேயும் வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு மக்களும் இவர் பார்க்குறாங்க அப்படின்னு. இதில் நல்லது கெட்டது இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம பண்ணுறது சிலவங்களுக்கு பிடிக்காது, சிலவங்களுக்கு பிடிக்கும், தட் இஸ் ஃபைன். நம்ம நம்மளாக இருக்கணும், சோஷியல் மீடியாவில் ஆக்டிங் பண்ணக்கூடாது. சரி, நம்ம நம்மளாக இருக்கும்போது நம்மளை பிடிச்ச கூட்டங்கள் நம்ம கூட வரும், நம்ம பிடிக்காத கூட்டம் விலகி போயிடும். ஸோ அதனால் அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம நம்மளாக இருக்கணும், ரியலாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக இருக்கணும், எல்லா சோஷியல் மீடியாவும். இதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்துக்க என்ன வேணும், சரியா? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, எங்கே எங்கே என்னென்ன இருக்கோ உங்களுக்குன்னு தனி, தம்பிக்குள்ளே சொல்லலாம், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆர்கானிக்காக, நான் சொல்கிறேன் இன்றைக்கி பாயிண்ட் வந்து இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி படித்து போய் ஒரு வாரத்தில் பண்ணுறதில்ல, காலம் ஃபுல்லாக நம்மளை சக்ஸஸ்ஃபுல் மக்கள் கூடயும் பணக்காரங்க மக்கள் கூட நம்ம எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது, எங்கே போனால் நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வைக்கிறதை வந்து பண்ணணும். சரி, அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும், அடுத்த பாயிண்ட் வந்து வேல்யூ கொடுக்கணும். அவங்களுக்கு வேல்யூ வந்து எப்படி எப்படிலாம் கொடுக்க முடியும் பார்க்கலாம். அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஆள்கள் தேடிட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முடிச்சு கிடக்கும், அதை அவுக்க முடியாமல் தண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இது என்ன பண்ண என்ன பண்ணு. அந்த முடிச்சு எங்கேன்னு நம்ம அவங்களுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போகும்போது நமக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும். அது என்ன முடிச்சு, அவங்களுக்கு என்ன முடிச்சு, அவங்க என்ன மண்டகாய வச்சிட்ருக்காங்க, என்ன பிரச்சனை. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்தோன்னா ஏதாவது மகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே ஒரு வில்லை வந்து நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரு, அன்னையிலேருந்து அவர் டாப் ஆயிடுறவர் கூட புகையில் நிற்பார். அந்த மாதிரி பெரிய கமிஷனர் கூட வில்லன்ட்டு வந்து பேசுவாங்க, உடனே அவர் கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த பணக்காரங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சிக்கல் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் சரி பண்ண கொடுக்குற முடியுமான்னு அந்த விஷயங்கள் தேடணும், அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி. ரெண்டாவது, அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய மென்டாரு அவங்களும் அவங்க காலத்தில் அந்த மென்டாரில் படிக்கும்போது தேடி பிடிச்சி உங்களுக்கு என்ன வேணும் சார், என்ன இன்னும் ஃப்ரீயாக நான் ஏதாவது செய்கிறேன், எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது, இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன கால் பண்ணுவேன், சரி சார் நான் பண்ணி தரேன் அப்படின்னு இவங்களே எல்லாத்தையும் கால் பண்ணி செட் பண்ணி ஃப்ரீயாக 6 மாதம் 1 வருஷம் அவங்களுக்கு போய் மென்டாருக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மனசு அப்போ தான் கரையும், மென்டாருக்கு தெரியும் எதை சொல்லிக் கொடுக்கணும் எதை சொல்லிக் கொடுக்குறது, அவங்க யார் டெடிக்கேட்டாக இருக்கா, யார் ஒழுங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா, ஃபீஸ் கொடுக்கா, அல்லது அவங்க ஃபீஸ் கொடுக்க முடியாது பட் அவங்க எவ்வளோ சென்சிட்டிவ் இருக்காங்கன்னு அது கவனிச்சிட்டே இருப்பாங்க, ஆக்டிங் பண்ணவே முடியாது. ஸோ வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்கணும், ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்கணும், அல்லது பணம் கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணணும். நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க டீச்சர்கள்லாம் போகாமல் விட்டுவிட்டு நிறைய என்னெல்லாமோ விட்டுட்டு எமோஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது மென்டார் இருக்காங்க, நீங்கள்
சப்போஸ் பெரிய ஷிப் வச்சுருக்காங்க, அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போய் நம்ம என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணணும். சரி, அடுத்த பாயிண்ட்டு, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், டைரெக்டாக அவங்கள போய் ஹெல்ப் பண்ணது முடியாத விஷயம், அவங்கள பார்க்குறதே முடியாத விஷயம். ஆனால் அவங்களுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் சொல்லணும். எனக்கு ஏதோ ஒரு இந்த படம் ஞாபகம் வருது, தனுஷ் படம், அவன் பொண்ணை பற்றி அதை சொல்லுவான், இதை சொல்லுவான், என்னெல்லாம் சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு அவன் நேராக பொண்ணு போய் ஒருத்தர் எவனோ வந்து உன்னையை தேடிட்டு இருக்கான், அவன் யார் நீ, அவன் யார், அவன் என் பொண்ணு திவ்யாட்ட ஏன் விடும், உங்கள் பொண்ணு பேர் திவ்யாவை சார், ஆனால் பாவி என் பொண்ணு பேர் தெரியாமல் நீ அவளை பற்றி பேசிட்டு காட்டுமா, தெரியுமா எதிர்ப்படும், திரும்ப அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவான், அவன் தேட ஆரம்பிச்சு ஏன் இவன் இப்படி பண்ணுதா அப்படின்னு, உண்மையில் அதுக்கு ஒரு லவ் ஆயிரும், அது மாதிரி ஏதோ ஒரு கதை உண்டு. ஸோ வந்து நீங்கள் அது எங்கெங்கே அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ணுற நம்ம பேசணும், இதில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும். இல்லை இல்லை சாரி, பாயிண்ட் வந்துவிட்டேன், இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாது, பெரிய கையாக இருக்கும், அவங்க பார்க்கவே முடியாது, ஆனால் அவங்க கூட இருக்க அல்ல கைகள் இருக்கும், அல்லது அவங்க டீம் இருக்கும், அல்லது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க டிரைவர்ஸ் இருப்பாங்க, இவங்களை கனெக்ட் பண்ணணும், இவங்களை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேவரேட்டாக மாறிடும். அவங்க எப்போமாவது பேசும்போது நம்மளை கதையை பற்றி கொஞ்சம் எடுத்து விடுவாங்க, இந்த மாதிரி கதிரியல் வந்து இந்த மாதிரி யாருங்க அது, அது அந்த பையன் வந்தாங்களா எப்படி பண்ணி கொடுத்தாங்க, ரைட். ஸோ அவர்கிட்ட என்ட்ரி அடிக்க முடியாது, அவங்க டீம்கிட்ட என்ட்ரி அடிக்கணும். பொதுவாக இது வந்து சேல்ஸ் க்ளோசிங்கில், சேல்ஸு பெரிய பெரிய அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்போ ஐசிஐசியில் ஒரு ஆர்டர் வாங்கணும், மேபி இப்போது டிமார்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கணும், அல்லது பெரிய இடத்துல ஒரு பெரிய விஷயம் பண்ணி கட்டணும் அப்படின்னா, நேராக போய் டிமார்ட் ஓனரை பார்த்து நம்ம உட்காந்து பேச முடியாது. அப்போ அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, அவர் டிரைவ் யார் சொல்ல இவர் கேட்காரு, அவர் டிரைவரா, அவர்களோட டீம் யார், இப்படி எல்லாம் ஃபுல்லாக கண்டுபிடிங்க, செக்ரட்டரி சொல்ல கேட்பாரா, இவர் சொல்ல கேட்பாருன்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணும். அப்புறம் எங்கே பாத்ரூம் போகிறாங்களோ நம்மளும் பார்த்துட்டு போய் கை கால் மிஞ்சலம் கிளம்புறி, நமக்கு தெரியும் அவங்க யார் என்ன ஏதுன்னு, ஆனால் அங்கே ஏதோ தரிச்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி, அது நம்ம ஏன் கனெக்ட் பண்ணணும்னு தெரிய தெரியாது, நம்ம ஸ்கெட்ச் போட்டு கனெக்ட் பண்ணு தெரியும், இவன் யார், இவன் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொன்னால் இங்கே எங்கே நடக்குன்னு, ஆனால் நார்மலாக பேசுகிற மாதிரி. அப்புறம் இப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணி, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு, அப்படியா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், ஓகே ரைட், அந்த மாதிரி பேசி அவங்களுக்கு ஒரு அவங்க லெவலில் நம்ம கனெக்ட் ஆகலாம், அந்த லெவலில் கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க கூட கனெக்ட் ஆகலாம். மற்றபடி இந்த மாதிரி பணக்காரங்க கூட பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னா, அவங்க கூட நல்ல எமோஷனலாக இன்டெலிஜென்ட்டாக கொஷின் கேட்கணும், இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ் கேட்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தென்காசி, நீங்கள் இருந்தீங்களா, இல்லை தென்காசி காலேஜ் யார் இருந்தா, ஆ கேட்ட கேள்வி இருந்தீங்களா, ஆ அது என்ன கேள்வி அப்புறம் பார்த்துக்கிடும். ஆனால் ஒரு செம்மையான ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டிங்களோ அவங்க 20 நிமிஷம் அரை மணி நேரம் தண்ணியே மறந்து உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துல எங்கே யாருக்கிட்ட எந்த புத்திசாலித்தனம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பற்றின ரிசர்ச் எடுங்க. 1500 கொஷின் இருக்குது, புத்திசாலித்தனமாக கேட்டு மக்களை பேச வைக்கிற என்ன கொஷின்ஸ், 1500 கொஷின், அது எங்கேன்னு கண்டுபிடிங்க. அது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, கூகுளில் பாருங்கள், யார்கிட்ட நம்ம டிபியூ பர்சன் என்ன பண்ணணும் பார்க்கலாம், ஒன்று சரியா, இன்டெலிஜென்ட் கொஷின். அடுத்து வந்து அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கணும், எல்லாருக்கும் ஒப்பீனியன் கேட்டால் ரொம்ப பிடிக்கும். விஜய் அரசியல் வந்து சொன்னார், அது எப்படி, அவ்வளோதான் சொன்னாச்சு, பிடிச்சி சொல்லுவார், பிடிக்காமல் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நம்ம வெறும் கேட்க முடியும்னு சொன்னால் அதில் தகராறே போகக்கூடாது. அல்லது ஏதாவது இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்களா, இது என்ன ஒப்பீனியன், இப்போ வரும்போது சுத்தமாக அப்படி தட்டி விட்டோம்ல, ஆ இந்த மாதிரி புருஷன் சொல்ல தான் கேட்டிருக்குன்னு சொல்லுதாங்களே அப்படின்னா, அது போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு, 5 நிமிஷம் ஓடிச்சு. அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் புருஷன் சரி என்ன இருக்குது, கிடக்கவே இருக்கா, அந்த கேள்வி கண்டு விட்டேன், அப்புறம் 5 நிமிஷம் கண்டன் ஓடிச்சா, அந்த மாதிரி நீங்கள் டீப்பான கொஷின்ஸ் கேட்குறது, ஒப்பீனியன் கேட்குறது, அவங்கள பற்றின விஷயம் பணக்காரங்கிட்ட இருக்கும் கேட்கணும். எல்லாம் கேட்க தான் செய்யணும், கேட்கணும், கேட்டுட்ருக்கணும், கேட்கணும், கேள்வி கேட்குறது, கேட்டுட்ருக்கணும். நம்ம ஒப்பீனியன் சொல்லிடவே கூடாது, நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அந்த விஷயம் வந்து சொல்லவே கூடாது. அது மாதிரி யாருக்காவது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அவங்கள பற்றினா ஃபுல் ரிசர்ச் பண்ணணும், அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன முடிவு பண்ணாங்க, அப்படியே ரிசர்ச் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயம் பேசணும். இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பினேன், அவர் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு, அந்த ட்ரைனிங்கில் ஒரு தப்பு நடக்கு, அந்த விஷயம் வந்து இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல, ஒரு 70-80% பார்த்தேன், அதில் இந்த விஷயத்தில் நான் வந்து கரெக்ஷன் பார்த்தேன். இப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நம்ம எம்எம்ஜி முறையில் சொல்லியிருக்க மாட்டோம். எம்எம்ஜி முறை என்னது, யாருக்காவது ஒரு கரெக்ஷன் தான் எப்படி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா எப்படி சொல்லுவோம், ஒரு ஆள்கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்லணும் எப்படி சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டோம், நம்ம வந்து சாண்ட்விச் மெத்தடில் சொல்லுவோம், சாண்ட்விச் மெத்தட் ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் ஊடல் ஊடல் கப்பலுக்கு போன நேரம்லாம் இதெல்லாம் நடந்து போச்சு, 3 மாதம் கேப் ஆயிடுச்சு. ஸோ கல்ச்சர் கல்ச்சர் அதெல்லாம் நல்லா படிங்க, நம்ம வந்து யாருக்கும் டைரெக்டாக சொல்ல மாட்டோம், அதில் நல்லது கெட்டது ரெண்டும் சேர்த்துடுவோம். அந்த மாதிரி சொல்லும்போது
அப்போ இப்போ வந்து நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுது தப்பு, தப்பாக இருக்குது, இது இப்படி சொல்லி பாருங்கள், இது நல்லா இருந்தால் நீங்கள் ஃபாலோ அனுப்பிட்டீங்களா நீங்கள் அவங்களுக்கு? வெரி குட். ரிப்ளைன்னு வரலா? ஓகே, பாருங்கள் அனுப்பியாச்சு. ஒன்று. ரெண்டாவது, நான் உங்கள் வீடியோ 50-70% பார்த்தேன். அதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்தந்த பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, அது உண்மையில் வேலையிடன பாயிண்ட் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த வீடியோ அவரு கூட பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன முடியும்? செச்சலா நீங்கள்? நாங்கள் வீட்டில் நடக்க விஷயம் சண்டையை விலையை சொல்லுவோம், வீட்டில் பெரிய சண்டை நடக்கும். நீங்கள் எப்படி யூடியூப்பில் சொன்னா சரி என்னச்சு விடுமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிரும். புரியுதா? இப்போ என்ன நடந்துச்சு? அவங்க என்னை பற்றி ஹர்ட் ஆவாங்களா? இவர் என்ன நம்மளை கரெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை, ஏன் நினைக்க மாட்டார்? சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த வந்து நான் கூட சொன்னேன், இந்த விஷயம் இருக்கலாம், இது வந்து செமையாக சொன்னீங்க அப்படின்னு. ஓ, நம்ம வீடியோ பார்த்து இவர் வந்து இன்ஸ்பயர் இருக்கணும். உண்மையான இன்ஸ்பயர் ஆனால் அது பொய் கிடையாது, எல்லாம் உண்மை தான். அது அது தேடி பிடிக்கணும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது அவங்க ரெடி ஆகிறாங்க. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, பெரிய பெரிய முத்தூத் ஃபைனான்ஸ் நந்தகுமார் 20,000 கோடி சொந்தக்காரர், அவர் கூட உட்காந்து நான் கொஞ்ச நாளில் பேசும்போது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் இப்படி ஒரு முத்தூத் ஃபைனான்ஸ் இருக்குண்டு. அப்புறம் 2 நாள்லேயே நான் அங்கே போயிட்டு பார்த்தா 2 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் போயிட்டு பேசியிருந்தேன். இந்த வீடியோ அவர் பார்க்க மாட்டார், அதனால் பிரச்சனை கிடையாது. 40 நிமிஷம் அவர் கூட பேசிட்டு சொன்னேன், அப்பா எடுத்த டிசிஷன் இருக்குது நம்ம, அந்த விஷயம் தான் எனக்கு வந்து தூக்கி வர பிடிச்சிட்டு. அப்பா எடுத்த டிசிஷன் எந்த டிசிஷன்? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கோர்ட் கேஸ் வரும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க கோர்ட்டில் வரும்போது, அந்த டிசிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கான நீங்கள் இந்த மாதிரி ஆசிரம் பண்ணது அங்கே பண்ணது உண்மையில் இந்த சேரிட்டி பண்ணதெல்லாம் விரி அவர் அப்படியே ரைட்டு டன்னு அவர் அப்பாயிண்டட். அது என்ன பண்ணா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்ட்ரி, நம்ம ஃப்ரெண்ட் எனக்கு பிள்ளை இருக்கு, ஏய் பிள்ளைகிட்ட பிடி காலைல வந்துச்சாரு நாளைக்கு இன்ட்ரிவ் உனக்கு, நாளைக்கு இன்ட்ரிவா சரி ஓகேன்னு டக்குன்னு போட்டேன் பிள்ளைகிட்ட கேர கொச்சின்னு போட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல் சர்ச்சு. முத்தூத் ஃபைனான்ஸ் என்ன இருக்குது, என்ன செய்து, அவர் என்ன பண்ணார், ஓனர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், என்னென்ன கேஸ் நடந்துச்சு, எவ்வளோ சரி பண்ணாங்க, சிஎன்பிசி இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ எல்லாம் தூக்கி டவுன்லோட் பண்ணி எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன எங்கே நெட் இருக்கும்னு எனக்கும் தெரியாது. டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் ஃபுல்லாக இறக்கிட்டு ஃப்ளைட்டில் ஃபுல்லாக உட்காந்து 2 மணி நேரம் வேறு ஒன்றும் கிடையாது, இதாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே நெட் இல்லை, ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக கேட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு எடுத்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் கேட்டேன். அப்புறம் இறங்கி போகும்போது நோட்ஸு, டாக்ஸியில் போ இது கேபில் போகும்போது கேட்டுட்டு இருந்தேன். அங்கே போய் ஹோட்டலில் வச்சோன்னு ஹோட்டலில் மொபைல் வச்சு ஓடிக்கிட்டே இருக்கு, சத்தம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், குளிக்கலுக்கு எல்லாம் ட்ரெஸ் பண்ணேன், நைட்டு படுக்க தட்டியும் நைட்டில் படுக்கும்போது பெட்ரூம் வச்சு இப்படி படுத்துகிட்டே இருந்தேன். அவ்வளோ வீடியோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையிலையும் கேட்டுட்டு அவர் ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் போய்ட்டு ரியலி கிரேட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் எடுத்தது, அந்த மாதிரி இந்த மாதிரி எடிஷன்ஸு இப்போ ஆரம்பித்தது. ஆனால் 20 இயர்ஸில் இவ்வளோ டன் ஓவர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு பார்த்தார். ரைட்டு, அது மாதிரி கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் வந்து முத்தூத் பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுக்கு தெரியும்? அவ்வளோதானே, எனக்கு தெரியுமே, நான் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ண நம்மகிட்ட இருந்து கேள்வியா இறக்கி ஆச்சேன். தென் தமிழ்நாடு ஃபுல்லாக 300 சென்னை ஃபுல்லாக 300 பிரான்ச்சஸ்க்கு ட்ரைனர்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணல, வேற கதை. அங்கே வந்து சொன்னால் நான் வந்து எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும், இல்லை இல்லை எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, எனக்கு மும்பை தான் பிடிக்கும், எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ் கல்ச்சர், அதனால் நான் வந்து அதனால் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை உனக்கு இன்னும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படிங்க சார், அங்கே பேச முடியாது. அப்புறம் இங்கே வந்தேன், இங்கே ஒரு கம்பெனியில் அவங்களும் கொடுத்தாங்க. எனக்கு என் தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகலாம் இருக்கேன், எனக்கு இந்த பாம்பே கல்ச்சர்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்க, மிரா தேஸ் மிரா கவ் நான் அங்கே இருக்கலான்னு பார்த்தேன். அதனால் ஏதாவது சம்பளம் கூட்டி கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே வந்து எனக்கு 1,000,000 கொடுக்காங்க, நீங்கள் 1,000,000 கொடுக்கீங்க, எப்படியோ பார்த்து கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அடிதடி போட்டு கரெக்டாக எனக்கு அதில் ஒரு 2-3 லட்சம் ரூபா ஏறிச்சு. சரி ஓகே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே தான் இருக்கணும், எனக்கு சென்னை போக வேண்டாம், என் வாழ்க்கை நான் சென்னையிலலாம் நினச்சி பார்க்கவே இல்லை, தமிழ்நாடு ட்ரிப் ஓகே. அதனால் டேரிச்சு அந்த ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு அப்படின்னா டெக்னிக் தெரிஞ்சுன்னா எங்கே எவங்கிட்டையும் போயிட்டு நம்ம இறங்க வேண்டாம், ஐ மீன் நம்ம நினச்சது நடக்கும். நான் அடிக்கடி சொல்லலாம், இன்னும் யார் வேலைக்கு வைப்பானோ அவன் முடிவு பண்ணக்கூடாது, யார் வேலைக்கு போகணும் நான் முடிவு பண்ணுவேன். எனக்கு 2 ஆப்ஷன் ரெடியாக இருந்துச்சு, எங்கே போகலாம் சரி நான் அங்கேயே போகிறேன் அப்படி ஆப்ஷன் அந்த மாதிரி. அந்த இடத்துல நான் வாங்கிட்டு வெளியே வரும்போது மற்ற 2 மணி நேரம் உட்காந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அது அவுட் ஆஃப் தி டாபிக். பட் அவங்க வந்து சிவகர ஃபோட்டோ அதில் வச்சுருக்காரு, அவர் அட்டன் பண்ணாராம். அப்போ நான் பார்த்துருந்தேன் சிவகர ஃபோட்டோ வச்சு இந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். டேய் சிவகர நானும் ஒரே பிளாட்ஃபார்ம் என்ன திருவிழா அவளுக்கு, நானும் அவரை பார்த்தா படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியும், எனக்கு ஒரு பெரிய இருந்துச்சு, எனக்கு சொன்னாங்க சார் கொஞ்சம் டேட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட முடியுமா? ஏன் சார்?
இல்லை அன்றைக்கி தான் சீக்கிரம் வர்றாரு அவர் உங்கள் நீங்கள் அந்த டீட்டு கொஞ்சம் கிளாஷ் ஆகுது, ஐயோ ஐயோ மாற்றிக்காங்க ஐயா நம்மளாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் போடுங்கன்னு. சங்கரேஸ்வர் தமிழ்நாடு போகும்போது இதை தாண்டி போகும்போது அந்த ஊர் வரும், சங்கேஸ்வரர் சங்கலேஸ்வரர் அவங்க அந்த மேடம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்க காலேஜுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ சம்மையர் வந்து அப்போ அவர் வந்து சொன்னார், நீ அவரு அவங்களுக்கு கொஷின் கேட்கலாம், அங்கே தலையை ஓகே சொல்லிட்டு சாமி ஓகே சொல்லிட்டு இந்த பூசாரிங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னா இங்கே உள்ள கொச்சினில் உள்ள அரசியல் பற்றி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? டே ஓன் கொச்சின் அரசியல் எனக்கு என்ன தெரியும், கேரளாவில் நான் இருக்குது மும்பையில் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எப்படி கம்பெனியாக நடத்துங்க? ஓகே பால் டேக்கரே ராஜ் தேக்கரே அண்ணன் மச்சனை மும்பையில் இவங்க ரெண்டுக்கும் தகராறு என்னன்னு நீங்கள் சொல்ல அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி எனக்கு தெரியாது, யார் இன்டர்வியூ கேட்கன்ற நான் சொல்ல, உனக்கு எப்படி மகாராஷ்டிராவில் உள்ள பொலிட்டிக்ஸ் பற்றி தெரியாது, எனக்கு உன் கேரளா பொலிட்டிக்ஸ் எனக்கு தெரியாது, இங்கே எவன் சீஃப் மினிஸ்டர் என்னென்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்னா அதுக்காக அங்கே ஓகேனதுக்கப்புறம் சரி நம்ம வர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்னா வேண்டாம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் வரும் ரைட்டா. அடுத்து பெரிய பெரிய ஆள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள ரிட்டர்ன் வரணும் அவங்களுக்கு, சரியா? இப்போ கொஞ்சம் இப்போ நான் இவ்வளோ தான் பேசியிருக்கேன்னா அடுத்த கதிரில் பார்க்கும்போது இவ்வளோ டாப்பிக்கில் எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஆ அதே மாதிரி திரும்ப வச்சுச்சுன்னா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்றேன் கரெக்டாக. உங்களுக்கு தெரியும் எல்டிஎஸ் எவ்வளோ சரி எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் சரி அடுத்த வருஷம் அது நடந்திருக்கணும். நான் இன்ஃபர்மேஷன் இல்லை இது இல்லைன்னா எல்டிஎஸ் வருவாங்க, சார் வரலையா சார் வரமாட்டார், நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யலை ஒன்றும் இல்லை அவர் வரைய மாட்டார், நீங்கள் எல்டிஎஸ் ஃபீஸ் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் சரி அவங்க பெரிய பெரிய ஆள்கிட்ட போகும்போது அவங்க நமக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைத்துக்குள்ளே வேல்யூ அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் மிஸ் ஆகக்கூடாது. ரெண்டாவது வந்து பெரிய பெரிய ஆள்கள் இங்கெல்லாம் வரவங்கன்னு செக் பண்ணும், அந்தந்த இடத்துல நம்ம போகணும். இப்போ மேபி அவங்க கல்ஃபில் வரோம் நம்ம அங்கே நம்ம கல்ஃபெலாம் போக முடியாது, பட் ஜென்ரலாக வந்து அவங்க எந்த இடத்துக்கு பார்ட்டி வராங்க அல்லது எங்கே எந்த இடத்துக்கு வருவாங்க கணக்கு பண்ணணும். இப்போ நாளைக்கு காலையில் வாக்கிங் வரோம் நம்மளும் வாக்கிங் போயிட்டு அப்படி பக்கத்தில் போகிற மாதிரி அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு அது கொஞ்சம் பண்ணிட்டு ஹலோ ஏன் சரிங்க இதெல்லாம் அந்த மாதிரி ஸ்கெட்சு போட்டு ஆட்களை தூக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க வைக்கும் பார்த்து அது பண்ணலாம். எந்த கிளப் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, எக்ஸசைஸ் போகிறாங்க, எந்த ஜிம்மு போகிறாங்க, எந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைகள் படிக்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் எங்கேயாவது கனெக்ட் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகலாம் ரேதர் தேன் மற்ற இடத்துல கனெக்ட் பண்ணுது. அப்புறம் அவங்க எங்கேயாவது ஸ்ட்ரகிள் இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதை கேள்வி கேளுங்க. அந்த மாதிரி கேட்கும்போது கேள்வியில் ரொம்ப கவனமாக கேட்கணும், அவங்களை எங்கேயும் பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் கொஷின் இருக்கக்கூடாது. இப்போ என்கிட்ட ஒருத்தன் ஜிம்மில் கேட்டான், நீ என்ன தான் சாப்பிடுதா நீ அப்படி கேட்டான், ஏன்டா உடம்பு நீ இப்படி வச்சிருக்க நீ என்ன தான் திங்க அப்படின்னா, டே இப்படி கேட்கக்கூடாடா, எந்த அரிசி திங்க நீ சப்பாத்திங்க அப்படின்னா, என்னது திங்கப்பா நீ என்ன இந்த சோறு தான் திங்க அப்படின்னா அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாமல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பெரிய பெரிய ஆள்கிட்ட இப்போ அங்கே ஜிம்மெலாம் லைட்டை போட்டு அவன் பாட்டு போயிடுவானுவன், அல்லது பாட்டு நம்ம பாட்டு கேட்போம் அவன் நான் பாட்டு போடுறேன் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் பாட்டு காண போயிடுவான், என்னடா காணுவான்னு பார்த்தா அவன் பாட்டு போயிட்டான். ஆனால் பரதேசி நீ பாட்டு கேட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் போகும்போது நான் போகிறேன் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க சொன்னால் எவ்வளோ இது இருக்கும். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண தெரியாமல் ஜிம்மில் சென்னரம் வந்துட்டு நமக்கு ஸ்வெட்டிங் இருக்கும், ஸோ அதுக்கு நம்ம இது அடிக்கிறது நம்மளை நாம கவனமாக எடுத்துக்கிறது ரெகுலராக நம்ம ஹைஜீன் பார்க்குறது இது பெரிய ஆள்கிட்ட இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ரொம்ப பார்ப்பாங்க. அதேமாதிரி செருப்பு வெளியே போடுறது செருப்பு உள்ளே போடுறது என்ன நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறோம் அது ரொம்ப கவனமாக இருக்கும். சரியா ட்ரெஸ்ஸிங்கு கிளீன்னஸ்ஸு வேறு இன்னொன்று இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று என்ன அப்படின்னா எங்கேயாவது நம்ம சாப்பிட கூப்பிட்டு போனோம்னா நம்ம பில்லு கொடுக்கணும், டீ குடிக்க போனால் நம்ம பில்லு கொடுக்கணும், சார் 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 ப்ளீஸ் 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 எனக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லு கொடுத்துடணும். அவங்கள வந்து பே பண்ணே விட்டுறக்கூடாது, பே பண்ணால் நம்ம கதம் அதுக்கப்புறம் நம்ம இஜ்ஜத்தே இருக்காமல் போயிடும். அப்புறம் சார் அதுமாதிரி சும்மா போயிட்டு சார் டீ கொஞ்சம் டீ குடிக்க வாங்கலாம் அப்படிலாம் கூட போட அப்படின்ட்டோம், சும்மா எங்கேயாவது போயிட்டு சான்ஸ் கேன்ஸ் கிடைக்கும்போது அது ஏதாவது வாய்ப்பு கிடச்சு நம்ம பே பண்ணிடணும், நம்ம அவங்கள வந்து பே பண்ணே விட்டுறக்கூடாது. அது வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தீங்க என்னால் சின்ன ஒரு உதவி உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி சின்ன உதவி இல்லை இது நான் ஒரு காணிக்கையாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் சொல்ல வேண்டாம் பட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட பெரிய ஆளுகள் இருக்கும்போது அவங்க டைம் ரொம்ப முக்கியம், அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்க கூட சுற்றக்கூடாது, அவங்களோட அவங்க டயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ப்ரைவசி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சார் சாரி உங்கள் நேரம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண விரும்பல இந்த ரெண்டு நிமிஷம் வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது ஓ நம்ம டயத்துக்கு வேல்யூ கொடுக்காங்க அப்படின்னு அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி விஷயம் சொல்லணும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நிறைய பேசக்கூடாது. அவங்க டயத்தை வந்து ரொம்ப குறைய டைம் யூஸ் பண்ணணும், பார்ட்டியில் எங்கேயா மீட் பண்ணால் ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு சில அவன் பார்ட்டியில் மீட் பண்ணி அவன் எந்தெந்த பார்ட்டி போகிறானோ சோறுதுங்க இடம் வார இடம் அவங்க விட்டுட்டு தூரே போக மாட்டாங்க அப்படி இல்லை ப்ளீஸ் யூ கண்டினியூ ஐ வில் டேக் அ லீவ் ப்ளீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணி அப்படின்னு சொன்னால் நவுண்டணும்.
எங்கே இடத்துல அந்த பண்ணோம். என்னோடய மென்டாருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட போய் வேலை பார்க்க போகும்போது அவர் என்ட்ரி அடிக்கார், பெரிய கூட்டமேனுக்கு பிஎம்டபிள்யூ உள்ளே வந்து இறங்குது, நான் கூட்டமாக அப்படி நின்றுருந்தேன். அப்புறம் உள்ளே வந்தார், அவர் எல்லாம் பண்ணார், அவர் தெரிஞ்சிட்டு புதுசாக அவர் ரெண்டு பேரும் அப்பா என்ன ஆயிருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் லஞ்சில் அப்படி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சுற்றிட்டு இருந்தார், நானும் ஒரு ஓரமாக அப்படி சுற்றிட்டு இருந்தேன். ஏய் செல்லம் விதரா அப்படின்னு. ஆ என்ன சார், செல்லம் தானே நீ? ஆமாம், புது ஜாயின் ஆ வா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணுறது. ஸோ அவரை பற்றி பெரிய பூனாவில் ஃப்ரியாஸ் ரெசார்ட்டில் அவ்வளோ பெரிய ட்ரைனிங் நடக்கு, 400 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அதில் அவர் ஒத்தில் போகும்போது என்னை கூப்பிட்டார், நான் கூட போகவே இல்லை. தெரியும் நமக்கு தெரியுமில்ல, பெரிய ஆளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணார். அப்புறம் என்ன செஞ்சுட்ருக்கா சொல்லி அப்படின்னு எல்லாம் கேட்டார். எல்லாம் சொன்னேன், எங்கள் கம்பெனி என்ன கம்பெனி தெரியுமா, மத்தியானம் நைட்டுக்குள்ளே தூக்கிடுவோம், என்னைக்கு நீ வேலைக்கு வரேன்னு தெரியாது. நான் தெரியும் சார், நான் நிறைய வட்ட கேட்டேன், 20-25 வரை கேட்டேன். எல்லாம் சொன்னால் துசியோட பண்ண போகிறேன், நீ வேறு நல்ல கம்பெனி கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்தேன் சார். எவ்வளோ கொழுப்பு இருக்குது உனக்கு அன்றைக்கி தெரிஞ்சு அங்கேருந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆரம்பிச்சு. ஸோ அவங்க நம்மளை கூப்பிடணும், நம்ம அவங்ககிட்ட போய் ஒட்டக்கூடாது. எவ்வளோ குறைய டைம் எடுக்கணும் அந்த டைம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எங்கே ஃபோன் பண்ணாலும் அவங்ககிட்ட, இப்போ நான் ஹோட்டல் போனாலும் சரி கீழேருந்து கால் பண்ணி கேட்கணும், சார் நான் வரலாமா, எத்தனை மணிக்கு வரலாம், என்ன ஏதுன்னு. அவங்களோட டைமிங் வந்து நம்ம ரொம்ப ப்ரீசியஸாக பார்த்து பண்ணணும். இது புக்கு படிக்கிறது வந்து ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் வந்து அந்த புக்கு படிங்க, தமிழில் கிடைக்கலாம். ரொம்ப பழைய புக்கு, யாருக்குள்ளது இது, நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்தான் அவனை நிப்பாட்டிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்தான், ஞாபகம் இருக்கா? இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவரோட இன்ஸ்டியூட் நடக்கு, ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் நடத்தி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்து ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் ஆத்தர் யாருன்னு பாருங்கள், என்ன முறை பேர், டெல் கார்னிக் பாருங்கள். அந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க ட்ரைனிங் படித்த இன்ஸ்டியூட்டில் அவங்க போய்ட்டு மத்தியானம் டீ குடிக்கிற வரைக்கும் பார்த்துருக்காங்க, இவன் சரிப்பட்டு வர மாட்டானே, டீ குடிக்கல, ட்ரைனிங்லாம் வேண்டாம் தம்பி, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த கதை தெரியாது. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இனி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நான் மத்தியானம் லஞ்சு டெல்ல சொன்னாங்க, இப்படி தான் டீ குடிக்க வந்தான், நான் அன்றைக்கி அவனை அனுப்பி வச்சுட்டு அவன் ட்ரைனிங் சரியில்லை. ஆளோ பாவியா சொல்லவே இல்லை, நல்ல வேலை அனுப்பிச்சாடியது. அந்த அவரோட புக்கு இது, பாவம் அவரும் நல்ல எழுதியிருக்காரு, மற்றது இருக்குமா தெரியல. அந்த புக்கு படிக்கணும். இது ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இது தமிழில் வாங்கி படிங்க, இங்கிலீஷ் படித்தா ஓகே, அதில் ஃபுல்லாக படிங்க. சரியா, பணக்காரங்க பணக்குறவனை சுற்றுவான், இலங்கை இலங்கையோடு சுற்றுவோம், அதனால் அது கூட பண்ணுங்கள். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சுற்றுவான், சக்ஸஸ்ஃபுல் மக்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்போம், தண்ணி அடிக்க தண்ணி எடுக்க சுற்றுவான். ஸோ அதில் எங்கே மாட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த பணக்காரங்கிட்டையும் சக்ஸஸ்ஃபுல்ட்டாக வரும்போது இவன் என்னத்தை பிடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. யாருக்கும் அவங்கள பற்றி கவலை இருக்காது. இப்போ இங்கேயே வந்து என்ன ட்ரைனிங், என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நேரம், எப்படி லாகின் பண்ணலாம், எப்படி ஐடி, எப்படி இன்வைட் பண்ணலாம் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், கேட்டோன்னே போயிடுவோம். அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் பரதேசம் ஆகிடும், நம்ம வந்து பிடுங்கிறதுக்கு மட்டும் இருப்பான், நம்ம பிரெயின் இருக்குது, நம்ம ஐடியாஸ் இருக்கலாம், அதை பிடுங்கிறதுலே குறியாக இருப்பாங்க. பார்த்தவொடனே சரி இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து மென்டர் கொடுக்கக்கூடாது. நம்மகிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு. இதை ரொம்ப மோசமாக சொன்னால் ப்ராஸ்டியூட் கதை ஆயிரும், துண்டு கொடுத்தா வேலை முடிஞ்சால் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கொடுத்துடக்கூடாது. அவங்களோட க்ரெடிபிலிட்டி, அவங்களுக்கு கொடுக்குற டைமிங், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கூட இருக்கும். அதுமாதிரி மென்டார் இருக்காங்க, யார்கிட்ட படிக்கணும்னா அவங்களை ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணும், அவங்களுக்கு ஃபுல்லாக மெசேஜ் அனுப்புறது, அது அனுப்புறது, அவங்கள வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு அது எல்லாம் பாராட்டுறது, அதுவும் யாரடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு போகும். இது உண்மையில் ஒருத்தர் என் கூட பண்ணார், இங்கே ஒருத்தர் எங்கே பார்த்தாலும் லைக்கு லைக்கு, நான் எதை பார்த்தா 40 லைக்கு 50 லைக், என்னடா ஒன்று 50 லைக், இது ஏன்டா பண்ண பார்த்தா அவர் இவன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், சரி என்ன உங்களை மீட் பண்ணு சார், சரி வாங்க முடிஞ்சு போச்சுக்காது உடனே ஓகே. ஸோ ஒரு அதுக்கப்புறம் அந்த ஆள் காண போயிட்டு அது வேறு அந்த நைந்தர் எஃபெக்ட் போனவொடனே போயிட்டு அதுக்காக பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப வந்து அந்த அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணணும். பட் எகைன் மனசார பண்ணணும், நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனியில் வந்துட்டு பெரிய பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆளுகளை பிடிச்சி எல்லா இடத்துலையும் பாராட்டி அவனை தூக்கு தூக்குன்னு தூக்கி அவன்கிட்ட ஒரு 5 லட்சத்தை பிடிங்கிட்டு அப்புறம் திரும்ப எடுத்துட்டுருவாங்க. இது நடக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும்னு நான் நிறைய யோசிச்சு கொடுக்குறது காரணம், நம்ம சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் யாரும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது தான். இப்போ 5000 கொடுக்குறதுக்கு ஒருத்தனும் முன்னே வர மாட்டேங்கன்னா அவன் 50 லட்சரூபா கொடுக்க வைக்கிறது எப்படி நம்மளால் பண்ண முடியும்? பட் அது எல்லோரும் கிடையாது, ஒன்லி ஃபார் செலக்டட் பீப்புள், ரைட்? அந்த மாதிரி ஒன்று வச்சிடலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த பணக்கார மக்கள்கிட்ட எங்கே போனாலும் சரி ஹெல்ப்னு கேட்காதிங்க சார், உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படி கேட்காதிங்க. அவங்களுக்கு நம்ம என்ன வேலையை கொடுக்க முடியும், என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் போகணும். அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அதில் தான் போகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
சரியா, அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப்பு சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார் அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க. ஹெல்ப்பு கேட்காம நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி நாலஞ்சு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போது ஒரு சார் எதனால இருக்குது எதை முடிஞ்சால் பாருங்கள் அப்படி அந்த மாதிரி தான் போகணும் தவிர, ஏன்னா அவங்கள்ட்ட ஹெல்ப்பு ஹெல்ப்பிட்டு மண்டை காஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணால் நம்மளை லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமானது, எதுவும் எதிர்பார்த்து அவங்களும் பண்ணக்கூடாது. ஸ்கெட்சு போட்டு பண்ணி எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்த ஷீலா கேள்வி கேட்டாங்க, நான் என் எல்லாருக்கும் எல்லாமே நான் பண்ணுறேன் சார், என்னால் என்னெல்லாம் முடியும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போகிறாங்க சார், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறேன். ஆனால் அவங்க விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போகிறாங்களா, அது எதிர்பார்ப்பு தானே போகக்கூடாதுன்னு இது என் மண்டைக்கு உரைக்காமல் போச்சு. அதுதான் நீங்கள் பண்ணது பண்ணுங்கள், இருக்கான் இருக்கான் போகிறோம் போகிறாங்க கண்டிப்பாக கூடாது, அதுதான் உண்மையான இது கரெக்டாக இருக்குது சார். ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்கு பணக்காரங்க, அவங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் பண்ணுங்கள். அவங்க வந்து நம்மளை கண்டுக்கலையா, விட்டுட்டு போகிறாங்களா, ஒன்றும் எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்க பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருங்க, கொஞ்ச நாளில் கழித்து நம்மளுக்கு தெரியும். தண்ணி விடுங்களா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒன்று அடுத்த பாயிண்ட்டு, கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணணும். இந்த பெரிய பெரிய ஆளுகளை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுகள் இருப்பாங்க தெரியுமா, அவன் கூட செட் ஆயிரும். அப்போ அவன் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கனெக்டர் வித் த கனெக்ட் வித் த கனெக்டர். இப்போ நான் எல்லோரும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் லோனாவில் பெரிய ரிசல்ட்டு 7 கோடி 8 கோடி அந்த மாதிரி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஆள், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் இருக்கார். அவருக்கு தண்ணி வந்து தாய்வாலேருந்து வரும், தாய்லாண்டாக இங்கிலாந்தும் வரும், வெளிநாட்டிலேருந்து வரும். அந்த தண்ணி வந்து பாட்டிலில் இறங்கும் போது இங்கே மும்பையில் ஒருத்தர் போயிட்டு அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச தண்ணி அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வாங்கி நேராக பூனாக போவோம். யார் நான் கிடையாது, அந்த ஒரு ஆள். அந்த ஆள் கூட எனக்கு கனெக்ட் பண்ணணும், நானும் வரேன். நினச்சி பாருங்கள், ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து சரக்கு வாங்கிட்டு அதை காரில் தூக்கி போட்டு காருங்கிறது மிரகிட்டு பூனா போயிட்டு அங்கே அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு நாங்கள் வரோம். அன்றைக்கி கொடுத்து சும்மா வரல, அன்றைக்கி ஈவினிங் பார்ட்டி, அன்றைக்கி அந்த பெரிய மேஃபில் சிங்கர்லாம் பாட்டு படிச்சுட்ருக்காங்களாம் படிச்சுட்ருக்காங்க. அந்த அப்படி யார் கனெக்டரோ அவங்க கூட கனெக்ட் ஆகணும், அன்றைக்கி கனெக்ட் ஆகிட்டா அது மூலமாக அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம், கனெக்டர் கூட கனெக்ட் ஆகுது. ரைட்டா, தென் குயிக்காக முடிச்சிடுவோம். மக்கள் வந்து எல்லோரும் மாதிரி அவங்களும் நார்மல் பீப்புள், அவங்களுக்கு சண்டை பிரச்சனை அதெல்லாம் இருக்கும். அது எங்கெல்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ண முடியும் பாருங்கள். ஃபேமிலி யாருக்கு வந்து பணக்கார பணக்காரனாக இருப்பானோ அவன் வந்து பணம் கிடையாது, அவங்க அப்பா பணம் இருக்கும், அவனுக்கு இதை பற்றி ஜாஸ்தி தெரியாது. ஆனால் உண்மையில் உழைச்சி பணம் இருப்பானோ அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு தெரியும், அது நம்ம பார்த்துக்கணும். அவங்ககிட்ட எப்பவுமே அரகண்ட் இருக்கக்கூடாது. இப்போ ஏதோ ரஜினி படத்தில் வந்து யார் அவன் என்ன படம் பண்ணியிருக்கான் பெரிய ஆளாக இவர் அப்படிம்பாரு, கடைசியில் அந்த கௌசலா படம் இதில் தூக்கி உள்ளு தூக்கி போட்டுருவாங்க அவர் ரஜினி வரும்போது. இவன் என் கண்ணில் போட்டால் அவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டான் அப்படிவாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரங்க கூட நல்லா இருக்குது பதில் அவங்கள்ட்ட அரகண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். எப்பவும் நாம் படிச்சுட்டே இருக்கேன், நான் கற்றுக்க வந்திருக்கேன் அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆனால் கேட்டாலும் இந்த ஒரு கேள்வி கேட்டணும், ஏன் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க சார், நான் என்ன செய்யணும் சார். இந்த ஒரு கேள்வியை எந்த சக்ஸஸ்ஃபுல் காரண்ட் இருந்தாலும் கேட்டுருங்க. யாராவது நமக்கு மென்டர்னு தெரியுது, இவங்களை வச்சு நமக்கு இவங்கள்ட்ட நிறைய சரக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா இறக்கிடலாம் அவ்வளோத்தையும். அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லணும்னு நினைக்காரோ அந்த ஒரே கேள்வியில் அவ்வளோ இறங்கிடும் அந்த கேள்வி எப்படின்னு பாருங்கள். இது வந்து என்ன, இந்த கண்டென்ட் வந்து நான் சிம்லாவில் ஷூட் பண்ணேன், நானும் கார்த்திக்கு போயிருந்தேன்ல, அப்போ சிம்லாவில் வந்து நடந்து போகும்போது ஷூட் பண்ண, அது போஸ்ட் வச்சா என்னென்னு தெரில நிறைய. அந்த ஒரு கேள்வி கேட்டுருணும். அதுமாதிரி அவங்கள வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கள வந்து கேவலப்படுத்திடக்கூடாது. ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் எப்போ தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிடக்கூடாது. பார்க்கணும், நிறைய டைம் அவங்க பின்னாடி கிடந்து அவங்கள வந்து இது பண்ணிடக்கூடாது. நிறைய மென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, காரில் போய் அவங்க பின்னாடியே கிடந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஹெல்ப் பண்ணி, அதாவது அவர் எங்கேயாவது ட்ரெயினிங் நடக்கினா இவங்க கார்லேயே போவாங்க, இவங்க கார்லேயே போட்டு தூங்கிட்டு அங்கே பப்ளிக் டாய்லெட்டில் குளிச்சுட்டு இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா ஹெல்ப் பண்ணவும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட தங்க முடியாது, ஹோட்டல் தங்க முடியாது, கஷ்டப்பட்டோன்னு சொன்னால் அப்படி அந்த அளவுலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கற்றுருக்காங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, நம்மளோட தகுதி தெரியாமல் அவங்க எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன தகுதி, எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ உள்ள நம்ம டெடிக்கேட்டாக இருக்கோம், நம்ம கண்ணை தாண்டி அவங்களுக்கு நமக்கு தெரியும் நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா நம்மளுமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து இது இந்த கேட்டில் வரும், இந்த கேஸில் வரும் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது சும்மா சுற்றுது அந்த மாதிரி அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இது வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஃபேவரேட் கார் எது, அவங்க சாங் எது, சிங்கர் எது, ஆக்டர் எது,
என்ன மாதிரி ஃப்ளோர்லாம் பிடிக்கும், சாப்பாடு என்ன பிடிக்கும், எங்கே சுற்றுறது பிடிக்கும், யாரை பற்றி நீங்கள் அவளை பற்றி அவ்வளோ ரிசர்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு காரியம் அவ்வளோ பண்ணணும், அவங்க உங்களை தேடி வரணும். இது யாரப்பா இந்த மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அவனை பற்றி, யார் இது அப்படின்னு அவங்க கேட்கணும். அந்தளவு நம்மளோட இது பண்ணணும். எனக்கு அவுரங்காபாத் ஞாபகம் வருது, நான் அவுரங்காபாத் ட்ரைனிங் கொடுத்து ஒரு பேட்ச் முடியுது, ரெண்டு பேட்ச் முடியுது, போகிறவங்களாம் போய் சொல்லலாம், என்ன ட்ரைனிங் சார், ஐயோ சார் அப்படி இப்படிங்க. பிஎன் காடுகள் அவுரங்காபாத் மெயின் பிரான்ச் ஹெட்டு, என்னடா வாரவெல்லாம் போய் அந்த ட்ரைனிங் யாரா அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. நான் அன்றைக்கி ட்ரைனிங் முடிஞ்சு வீட்டில் சட்டை கிடையாது விட்டு உட்காந்துருக்கேன், வந்து தட்டிகிட்டு இருக்காரு, என்ன சார் கொஞ்சம் வர முடியுமா சார், எங்கள் ஓனர் உங்களை பார்க்கணும். என்ன ஓனர் பார்க்கணும் சார், உங்களை பார்க்கணுக்கு இருக்காரு, ஏன்டா என்னை பார்க்கணும், வரவெல்லாம் போய் நல்லா இருக்குது நல்லா இருக்கட்டுன்னா அவன் எவன்டா வாங்க கண்ணில் காட்டும் அப்படின்னு கூட்டாங்க. இந்தியா சேல்ஸு பிஎன் காடுகள் அங்கே வந்து என்னை அவுரங்காபாதில் கூப்பிட்டு போனாங்க. அடுத்து சட்டை கட்டி போட்டுருப்போம், ரொம்ப டயர்டாகி நான் போய் நிற்கேன், எப்படி ட்ரைனிங் பண்ணேன், என்ன பண்ணீங்க, எல்லோரும் உங்களை பற்றி ஒரே பாராட்டிருக்கேன், கூப்பிட்டாங்களா. ஸோ நம்ம என்ன தொழில் பண்ணதுமோ என்ன செய்தோமோ அந்த விஷயம் அவங்கள நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். அது மாதிரி யார் அந்த ஃபாலோ பண்ணதாலும் உண்மையில் நமக்கு சரியான ஆளா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இல்லைனா தப்பான ஆளை ஃபாலோ பண்ணி அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் பேரும் அதோட தான் செக் பண்ணிக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யாரை ஃபாலோ பண்ணுறோமோ, நீங்கள் யாரை மெட்டர் நினைக்கிங்களோ, யார் கூட இருக்குன்னு நினைக்கிங்களோ, யார் நமக்கு வேணும்னு நினைக்கிங்களோ, எந்த சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கார நினைக்கலாம், அவங்கள பற்றி நம்ம ஃபுல் ரிசர்ச் பண்ணி அவங்களும் நமக்கு செட் ஆகும்னு பாருங்கள். இது பீலா விடுற கோஷ்டி, இந்த விடுற கோஷ்டி, அவள் இவ்வளோ பல பண்ணி போய் எல்லாம் வேஸ்ட்டு. என்ன மாதிரி கஸ்டமர் வேணும், அந்த கஸ்டமர் வேணும்னா அது கரெக்டான கஸ்டமராக. இப்போ நமக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னா இந்தந்த கேரக்டர்லாம் இருக்கா நமக்கு கேர்ள் ஃப்ரெண்டு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தேவையில்லாமல் அவங்க கூட பின்னாடி போய் இருந்து பிரச்சனை இல்லை, எப்படி நமக்கு செட் ஆகாது, நமக்கு வந்து அப்போ ஏன் ட்ராவல் பண்ணும், நம்மளோட நேச்சர் நமக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும், மேக்கப் இல்லாமல் பிடிக்கும், ரியலாக இருந்தால் பிடிக்கணும், நேச்சுரலாக தான் பிடிக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஒருத்தருக்கும் இருக்கும், இல்லை எனக்கு இந்த மாதிரி டேலண்டாக இருக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டேலண்ட்னா அந்த மாதிரி ஆளுகளை மட்டும் தேடி பிடிக்கும். நீங்கள் போகிற ஒரு பாதை உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சது ஒன்று இருக்கும், ஆனால் ஏற்றல உள்ளவங்க அதுக்கு சம்மந்தமெல்லாம் இருப்பாங்க, சும்மா அவங்கள போய் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணி என்ன ஆகுது, போனாலும் அது வேஸ்ட்டு தான் ஆகுது. ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் ஃபுல் டிசைன் பண்ணுங்கள், எனக்கு என்ன மாதிரி கஸ்டமர் ஒன்று டிசைன் பண்ணுங்கள், எந்த ரிச் மேனை நான் டார்கெட் பண்ணணும் தேடி பிடிச்சி அந்த ரிச் மேனை உங்களுக்கு ஒத்து போகணும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அவன் வெளியே ரிச் மேன், உள்ளே பார்த்தா சரியான வில்லனாக இருப்பான், அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அந்த இடத்துல மாட்டக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல் டன், பட் அவங்களுக்கும் அந்த ரிசர்ச் பண்ணும். கடைசியில் இதுதான் அந்த பாயிண்ட்டு, யார் ரிசர்ச் பண்ணாலும் சரி அவங்கள பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் எடுங்க, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வரமான முதல்ல திக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபுல் வேலையை ஆரம்பிங்க. தேடி பிடிச்சி பகலில் போனதுக்கப்புறம் ஐயோ சே இவனை பிடி இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கமே, இந்த ஆளுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்கமே அப்படின்னு நடக்க பார்த்துக்கோ. டன் வித் தட் எண்ட். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக பணக்காரங்க பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கா, இது வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சளவு, இது வந்து கம்மி தான், இது தெரிஞ்சாலே போதும் ஓரளவுக்கு தேடி வந்துடலாம், ஒரு இனிஷியலாக நம்ம வந்து இது பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்திருக்கு சார். இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா இது வந்து நல்ல ட்ராயிங்க்கு வந்து எழுதுங்க, இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே சார். சரி, அது ஃபுல்லாக ட்ராயிங்க்கு வந்து நல்லா எழுதிட்டு ஸ்கெச் போட்டு எங்கெங்கெல்லாம் எது எது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம். சரியா, வேலை கொடுக்குறதுல வேலை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள கனெக்ட் பண்ண முடியும், அவங்க கீழே உள்ளவங்க யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. இதில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு டக்கு டக்குன்னு மண்டல இருக்க பாயிண்ட் இந்த பாயிண்ட், அவங்களோட வேலையை தெரிஞ்சு அவங்கள நெருங்கணும், அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆமாம், தேவையில்லாமல் யாரையும் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம், வெயிட் பண்ணக்கூடாது, அவங்க பர்சனல் விஷயத்தில் வந்து நம்ம தலையிடக்கூடாது. ஒன்று முக்கியம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களை நெருங்கணும். அவங்களுக்கு முடிச்சு எங்க இருக்கு, அவங்க எங்க சக்கா நிற்க, அவங்கள நெருங்குறதுக்கு முன்னாடி அவங்களை சுற்றி இருக்கவங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் டு கனெக்ட் கதோடு அந்த மாதிரி சுற்றி நெருங்கணும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாமே பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு டன் கிளியர். நெக்ஸ்ட் நீங்கள் மாதத்தில் வந்து இங்கே வந்து இதே எடுத்து சக்ஸஸாக வந்து உட்காருவோம் சார். சரி, டன், ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராசஸ் ப்ராசஸ் லவ் பண்ணுங்கள், அதில் எந்த கேப் விடாதீங்க, இப்போ வரும்போது கிட்ட தான் பண்ணுறதா இருந்தேன், எங்கெங்கே கேப்பில் என்னெல்லாம் செய்யணும் செஞ்சுட்டே இருக்கேன், இங்கே எம்எம்ஜியில் அவ்வளோ சேலஞ்சஸ் ஓடிட்டுருக்கு, எல்லாம் பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு ட்ரைனிங் நான் போயிட்டேன், அந்த ரெண்டு நாள் ட்ரைனிங் பிடிச்சி வந்துட்டேன், அது ட்ரைனிங் பிடிச்சி ஒரு மாதம் ஆச்சு, துட்டு வரல, இன்றைக்கி தான் வந்துச்சு, அப்போ சும்மா இன்றைக்கி ஒரு இன்னும் 26,000 வந்திருக்கு, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்ததுக்கு. இது வீட்டில் தான் நடக்குமா? நடக்காது. என்னத்தையும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி சட்டை என்ன போட்டு வாங்க அப்படின்னு சும்மா இப்போ போட்டு நேராக பூனா வரைக்கும் பைக்கில் போயிட்டு அங்கே ரெண்டு நாள் தங்கி அங்கே ட்ரைனிங் முடிச்சு அதை முடிச்சு திரும்ப அங்கே இங்கே வந்து
தேவையில்லாத வேலை, வீட்டில் அழகாக உட்காந்துருக்கலாம் ஜாலியாக, அதெல்லாம் பண்ண மாட்டேடா, இது பண்ண மாட்டேன். ஆனால் எடுக்கிறதும் செஞ்சுட்டே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யாரும் மீட் பண்ணுறதோ செய்கிறதோ சப்போர்ட் கொடுக்குறதோ எடுத்தாலும் செஞ்சுட்டே இருக்கணும். இது இன்றைக்கி ரிசல்ட் வராது, வேற வந்து பின்னாடி வர தொட்டதெல்லாம் பொண்ணாகவும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும், அது பிறகு நடக்கும். இன்றைக்கி பகலில் இருந்து இன்றைக்கி என்ன பண்ணாலும் நான் இதாக படித்தேன், எல்லாம் இதாக செஞ்சேன், எல்லாம் இதாக மீட் பண்ணேன். இன்றைக்கி இப்போ நான் அன்றைக்கி கூட என்ன எதுவும் சொல்லி கொடுத்தேன், இப்போ சொல்லி கொடுத்து எனக்கு மறந்து போயிடும். நான் இன்றைக்கி என்ன சொன்னேன், அது மாதிரி நம்ம எதாவது நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கோம், அது என்றைக்கு எங்கேயாவது தேந்தி வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக பிறகு இருக்கும், லைஃபுக்கு பெரிய ஒரு ஸ்டாப் வந்து. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஒரு நாள் வேலையை கொடுத்துருக்கீங்க, இது வந்து பல மக்களோட லைஃப் லாங் வேலையாக மாறிடு சார், கண்டிப்பாக மாறு. இல்லை அது அந்த ஒரு விஷயம், இதில் இன்னைக்கு என்னமோ நம்ம அங்கே சுத்த போனோம், அங்கே சுத்த போனோம், அதுவும் அது நடந்துச்சு, அது நல்ல ஜாலியாக. நீங்கள் வந்துட்டு நேராக வீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. எனக்கு வந்து நான் கேட்ட பண்ணி அங்கே சுற்றி பார்க்க போனால் ஏகேன் உங்களுக்கு பிடிச்சிருமோ அப்படிக்கே தெரியாது, நீங்கள் சுற்று நாட்கள் அதனால் அது வேண்டாம். பட் மோரோவர் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, எனக்கு வேல்யூ வேணும், நான் கூட இருக்கணும், படிக்கணும்னு தெளிவாக இருக்கீங்க. ஸோ நிறைய சுற்றி பார்க்க வருவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்லை, அதனால் அந்த டைம் வேஸ்ட் பண்ண விடாம மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியுமா, ஒரு ட்ராவலிங்கில் டிஸ்டர்ப் இருக்கும், அது வர அதை பண்ணலாம், ஃபியூச்சரில் வரும்போது அது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். அப்போ இங்கே வந்து படிப்புக்கு வந்த மாதிரி இல்லை, என்ஜாய்மெண்ட்டே படிப்பு ரெண்டு தேவையோ அது எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ தான் அது உள்ளே போகும், வெறும் படிப்பு காலேருந்து வாங்க நோட்ஸ் எழுதிங்க அப்படின்னா பண்ணாது. ட்ராவலிங் பண்ணும்போது ஒரு விஷயம், நடக்கும்போது ஒரு விஷயம். இங்கே வந்தால் யாருமே ஸ்டூடெண்ட் மாதிரி நடக்கல, சொந்த பிள்ளை மாதிரி நடத்தப்படுகிறது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ கவனம் பாருங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ், நாங்கள் எங்களுக்கு நிறைய ட்ரிப் எல்லாம் ஸ்டாப், ஏர்போர்ட் பிக்கப் தான், ஏர்போர்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு குறை சொல்ல முடியாது, அவ்வளோ வேலை இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட வராங்கன்னா அவங்களுக்கு பத்திரமா பார்த்து நம்ம கடமை, அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு. அதான் இப்போ இல்லை, ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு ஒத்தியில் வந்துடுறாங்க, ஃபேமிலி வந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை நம்மளால் முடிஞ்சது பண்ணியிருந்தோம் தான், நம்ம என்ன சொல்லாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்க தான் செய்ய போகிறோம், இவ்வளோ சொல்கிறோம், அந்த ட்ரஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கும். இல்லை எந்த ஒரு பொய்யுமே இல்லாமல் எல்லாம் உண்மை இதுதான், அங்கே பார்க்குறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வீடியில் ஒன்று நேரம் ஒன்று எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை பார்த்துருக்கு சார், மாறி இருந்தால் தானே நமக்கு பயம் இருக்கணும். அப்படி தான் உங்களுக்கு சரின்னு போடலாம் தப்புன்னு போடலாம் தெரியாது, ஆனால் இப்படி தான் இப்படி தான் இருக்கும். இல்லை தப்புன்னு போகிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது சார், என் மூஞ்சியில் சொல்கிறதான் நேர்மையாக இரு, உங்கள்கிட்ட வந்தால் வச்சுக்க இல்லையா விட்டுருக்கு. நேரம் வருவாங்க ஒன்று ரெண்டு பேருக்கு, இங்கே வந்து அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு டீ வேணும், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கம்மா, இங்கே இது வந்து நம்ம வீடு மாதிரி, நீங்கள் என்னாலும் பண்ணி சாப்பிடுங்க கொடுங்க அப்படி இல்லை, இல்லை எனக்கு எந்த சர்வீஸ் நடக்கலாம்னாலும் சரி. ஸோ சமயம் வந்து அவங்களோட அது வெளியே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, உள்ளே வரும்போது அவங்க என்ன கரெக்டாக அப்போ தான் தெரிய வருது, வெளியே ஒரு பிரச்சனை பண்ணி அப்போ ஓகே நான் சொல்கிறேன். அதாவது நூற்றுக்கணக்கில் வந்தாலும் சரி, அதில் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகுது ரைட், அந்த மாதிரி யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கேட்பான் அப்படின்னு அப்புறம் கருத்து வரப்படணும் பண்ணலாம், நமக்கு அதை என்ன பார்த்துக்கிட்டு ஒரு இந்த உலகம் வந்து இல்லாத எல்லாரும் அதே பறந்து வரந்து வீட்லேயே சுற்றிட்டு காலை ஃபுல்லாக அப்படி இருந்தால் பிடிச்சிருவாங்க, இப்படி ஒரு இவ்வளோ ட்ரைனிங்கு, இவ்வளோ ரெசிடென்ஸ் ட்ரைனிங்கு, பர்சனல் கோச்சிங், லைஃப் கோச்சிங், பிஸ்னஸ் கோச்சிங், இந்த மாதிரி விஷயங்களே யாருக்கும் தெரியாது. எல்லாமே நீங்கள் சொல்லதான் சார், சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம், நம்ம அங்கே இருந்தால் அப்படியே இங்கே டிவியில் தான் கேமரா தான் தெரியுங்களா, கூட இல்லை இருக்கிற மாதிரி எமர்ஜென் தான் பண்ணிக்கலாம், வேறு கூட கிடையாது. இந்த மாதிரி பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் கிட்டத்தட்ட ஆஃப் டே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வச்சது பேசினது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்துடும். The value of the material. Done. Okay. Great. Okay. So, thank you.